ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போகிற ஓப்பன் புக் சிஸ்டம், அந்த ரீ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அப்கமிங் ஈவன் கரண்ட் செமஸ்டர் இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ இதை பற்றி தெளிவான வீடியோஸ் ரொம்பவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க வீடியோ லிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட் காப்பியில் மெயின் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, அண்ட் கண்டிப்பாக இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது. இந்த தப்பு பண்ணி அப்படின்னா உங்களோட பேப்பர் வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. அது என்ன தப்பு அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணக்கூடாது, அது வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மாஸ்க் மன்னன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க புதுசாக டெலகிராமுக்கு, நம்மளோட மாஸ்க் மன்னன் குரூப் டெலகிராமுக்குள்ள போகிறீங்க அப்படின்னா பின்ட் மெசேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் எந்தெந்த டெலகிராம் குரூப்ஸ், எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஆன்சர்ஸ் வரும், அண்ட் இ புக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்ஸ் எல்லாமே அதில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறோம். அது பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாவில் உங்கள்கிட்ட ஏதாவது எனக்கு ப்ரைவேட்டாக கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எந்த டவுட்ஸ்னாலும் ப்ரைவேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாஃப்ட் காப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட், அதாவது ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் எழுதுவீங்களா, அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி சாஃப்ட் காப்பியாக உங்களோட காலேஜுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிமெயில் ஆர் கூகுள் கிளாஸ் ரூம் ஆர் எனி மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து வச்சிருப்பாங்க, அதில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியமான விஷயம், டைமிங் பற்றி எல்லாமே நம்ம ரொம்ப வீடியோ போட்டாச்சு. டைமிங் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட மாட்டாங்க, ஆப்சென்ட் அப்படின்னு அங்கே மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அண்ட் இது வந்து எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடிய ஏ ஃபோர் சைஸ் பேப்பரை கிளியராக ஒரு பெஸ்ட் ஸ்கேனர் ஆப் மூலமாக அது வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அதை வந்து பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு எந்த ஃபார்மெட்லேயுமே அப்லோட் பண்ணக்கூடாது, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் மட்டுமே தான் அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மெட் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைலோட நேம் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் கோடு. ஸோ சப்ஜெக்ட் கோடு தெரியலை அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து கொஸ்டின் பேப்பரில் விசிபிளாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் தான் உங்களோட பிடிஎஃப் ஃபைலோட நேமாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக உங்களோட காலேஜுக்கு அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ வந்து தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, சாஃப்ட் காப்பி வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஒரிஜினல் கலரில் போடணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடணுமா, இல்லைனா ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணுமா, இந்த டவுட்ஸ் வந்து ரொம்ப பேர் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நீங்கள் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் போட தேவையில்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அது உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வெளியே தெரியாது, எல்லாமே பிளர் ஆகிரும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவே அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவே நீங்கள் வந்து பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஆனால் உங்களோட ஒரிஜினல் சைஸ் போடும்போது உங்களோட ஃபோன்ஸ் எந்தெந்த வெர்ஷனில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவோட சைஸ் எம்பி வந்து கூடுதலாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிடிஎஃப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க, உங்களோட சாஃப்ட் காப்பி அட்டாச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து குறிப்பிட்ட லிமிட் வச்சுருப்பாங்க, இந்த எம்பிக்குள்ளே தான் உங்களோட பிடிஎஃப் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் போட்டால் ரொம்ப பெட்டராக இருக்கும், நீங்கள் ரொம்ப ஸ்மாலும் போட தேவையில்லை, பெரிய எம்பியும் போட தேவையில்லை, மீடியம் சைஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். கூகுள் கிளாஸ் ரூம் பொறுத்த அளவுக்கு எவ்வளோ பெரிய எம்பி இருந்தாலுமே அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், மெயிலேயுமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இந்த கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க சில காலேஜஸில், அதில் அட்டாச் பண்ணும்போது லிமிட்டட் எம்பி மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ண முடியும், அது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் வேண்டாம், நீங்கள் வந்து ஒரிஜினல் சைஸே போட்டுக்கலாம். ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 2-3% ஃபில்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்டது, எல்லா பேப்பர்லேயுமே நாங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எழுதணுமா அப்படின்னு, ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பேப்பர்லேயுமே டாப் அண்ட் பாட்டமில் எழுதணுமா அப்படின்னு. ஸோ ஒரு பேப்பரோட போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் மார்ஜின் ட்ராப் பண்ணி எல்லா பேப்பர்லேயுமே அந்த டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பேப்பர் உங்களுக்கு மிஸ் ஆச்சுனாலும் அதில் டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த்ரெட்டு கட்டிக்கோங்க, பின் பண்ண தேவையில்லை, கம் பேஸ்ட் பண்ண தேவையில்லை, த்ரெட்டு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த அவுட்லைன் மார்ஜினை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாமா, நேம் டேட்டு ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோடு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் பென்னால் எழுதாமல் ஆல்ரெடி நாங்கள் வந்து சென்டர் கம்ப்யூட்டர் சென்டராக பிரிண்ட் அவுட்டில் கொடுத்து நாங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே ஆன்சர் ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து டைப் ஆர் பிரிண்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனாக தான் எழுதணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப பேர் இது வந்து கமெண்ட்ஸில் கேட்கும்போது நான் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அது வந்து இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாஃப் சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்கேல் பென்சிலில் தான், பெனில் தான் யூஸ் பண்ணும், எதுவுமே வந்து பிரிண்ட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறது கம்ப்யூட்டர் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட வாட்டர் மார்க் வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேப்பர் வந்து வேல்யூவேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முன்கூடியே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த அப்ளிகேஷனில் வாட்டர் மார்க் இருக்குது அண்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ வாட்டர் மார்க் வராமல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து 2 அப்ளிகேஷன் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், டாப் ஸ்கேனர் அண்ட் கிளியர் ஸ்கேனர் அப்படிங்கிறத. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கும் வராது, அந்த டைமிங்கில் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. ஸோ வாட்டர் மார்க்கோடு யாருமே பிடிஎஃப் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணிடாதீங்க, அது வந்து கண்டிப்பாக உங்களோட பேப்பரை வேல்யூவேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தப்புமே யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போதைக்கு என்ன டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்மின்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட புது சேனல் மாஸ்க் மரன் அப்டேட் அப்படிங்கிற சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோப் காய்ஸ் எல்லாருமே அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.